ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி, அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. இங்கே எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில, வேலூரில் வந்தாலும் வந்திருக்கும். ஸ்விக்கி அப்படின்னு ஒரு வண்டி, ஏ தெரிஞ்சிருக்கு பரவாயில்ல நிறைய பேருக்கு, நல்ல செய்தி தான், அப்போ சொல்லலாம் அவங்கள்ட்ட. சனிக்கிழமை ராத்திரி, இன்றைக்கி ராத்திரிலாம் போனால் சென்னையில் டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துகிறதே அவங்க தான். ரோஸ் கலர் பனியனை போட்டு பைக்கில் பின்னாடி ஒரு பெட்டியை வச்சு, ஆரஞ்சா ஆரஞ்சுங்க. அது மட்டும் இல்லை, ஊபர் ஈட்ஸ் அப்படின்னு ஒன்று, ஜொமேட்டோ அப்படின்னு ஒன்று, இப்படி பல பேரும் வந்து பைக்கில் பெட்டியை தூக்கிட்டு வீடு வீடாக போயிட்டுருக்காங்க. முதல்ல நான் நினச்சேன், இதெல்லாம் எப்படியா சாப்பாடை வாங்கி கொடுத்தா, நம்மளாம் கடிச்சோரெலாம் தின்னு பழக்கம்லாம் போச்ச, இவனுக்கு எப்படி கடையில் வாங்கி சாப்பிட்டு வாங்குவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு பத்திரிகை செய்தி, ஸ்விக்கி நிறுவனத்துக்கு $1 பில்லியன் வெஞ்சர் கேபிட்டல் கிடச்சிருக்கு அப்படின்னு போடுறதான். $1 பில்லியன்னா $7,800 கோடியில் எவ்வளவு நிறுவனங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குற பயல்களுக்கு எதுக்கு 7,800 கோடி, என்னப்பா செய்வாங்க அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. நான் அந்த திரும்ப அந்த பத்திரிகை செய்தியை கொஞ்சம் பிஸ்னஸ் லைனில் வந்துச்சு, பெருசாக இருந்தது, படித்து பார்த்தேன். அவன் சொல்கிறான், இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள தமிழ்நா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெருநகரங்களினுடைய இரவு சாப்பாட்டை நாங்கள் தான் நிர்ணயம் செய்வோங்கிறான். அவனும் சும்மா சொல்கிறாள், அங்கே இருக்கவன்லாம் ஐஐடி ஐஏஎம்மில் படிச்சுட்டு நமக்காகவே ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப தெளிவாக சொல்கிறான், அத்தனை பெருநகரங்களினுடைய உணவை நாங்கள் தான் நிர்ணயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த நிறுவனத்துக்கு யார் முதலீடு பண்ணியிருக்கார்கள்னு பார்த்தா 67%, 670 மில்லியன் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உணவு நிறுவனம் நிர்ணயம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம வந்து சினிமாவில் தான் இப்படிலாம் யோசிச்சு பண்ணுவாங்களாம் இல்லை, வாழ்க்கையிலே இப்படிலாம் நடக்குது, நம்ம யோசிச்சுக்கணும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னவொடனே சார் சார் அது ஆரஞ்சு சட்டை இல்லை சோப்பு சட்டை அப்படின்னு தெளிவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த தலைமுறைக்கு ஸ்விக்கி தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபோனில் அதுக்கு ஒரு ஆப் இருக்கும், இந்த ஆப்புங்கிறதுக்கு தமிழில் அதை ஆப்பு ஆப்புன்னு சொல்லலாம், ஏன்னா அப்படி தான் ஆப் வைக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க. அதில் ஸ்விக்கி இறக்கிடுவாங்க, இறக்கிட்டு சரி சிவராம் சார் வந்து நல்ல சிறுதானியத்தில் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காரு, நம்ம வந்து ஸ்விக்கியில் ஒரு சிறுதானியத்தில் உளுந்த வடை செஞ்சுருக்கானா அப்படின்னு பார்த்து உளுந்த வடையை நம்ம தேடுவோம் ஆப்பில். கை தேட போகிறதுக்கு முன்னாடி டொயங்கின்னு அதுலேருந்து ஒரு பாப்பப் ஆகும், உளுந்த வடை வேண்டாம் டோனட் சாப்பிட்றேன் அப்படின்னு. உளுந்த வடை மாதிரியே அதுவும் இருக்கும், ஆனால் அது பன்னில் செஞ்சது, மேலே சக்கரை தூவி இருக்கும். பார்த்தவொடனே இவனுக்கு ஒரு சபலம் வரும், சே உளுந்த வடை மாதிரியே தான் இருக்குது, ஆனால் இதை கூட போன தடவை எங்கேயோ பார்த்தோம், 180 ரூபா சொன்னான், இவன் ஏதோ ஆஃபரில் 110 ரூபா போட்டிருக்கான், வாங்கிடலாமே அப்படின்னு மனசு சஞ்சலப்படும். 5 செகண்டு தான், அதுக்குள்ளே அடுத்து இன்னொன்று பாப்பப் ஆகும், விராட் கோலி போன வாரம் இதை தான் சாப்பிட்டாரு அப்படின்ட்டு. ஷா விராட் கோலி அதை சாப்பிட்டதுனால தான் 110 அடித்து 11,000 ரன்னுக்கெலாம் போயிட்டார், அப்போ நம்ம வாங்கிட வேண்டியதான் டபக்குன்னு அடிச்சிருவான். அப்போ என்ன ஆகும்னா, உன்னுடைய தேர்வு, நீ உளுந்த வடை சாப்பிடணும்னு நினச்சா கூட உன் மூளையை சலவை செய்வதற்கு இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உன் வீட்டில் கொண்டு போய் டோனட்டை கொண்டு வந்து கொடுத்துரும், உன் வீட்டில் கடையில் இல்லை, உங்கள் அப்பா காசை பிடுங்கி கொண்டு வந்து கொடுத்துறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு சமூகம் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது. அப்போ நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்னா, எது என் உடலுக்கு மிக முக்கியமானது, எது என் உடலுக்கு எப்பொழுதும் ஆரோக்கியமானது, அதை எந்த காரணம் கொண்டும் இழக்கக்கூடாது என்பதை மிக மிக உறுதியாக நினைக்கணும். அப்படியான உலகத்தை நோக்கி தான் போகிறோம். பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு நம்ம படிச்சிருப்போம் தமிழில், மண் காற்று நீர் ஆகாயம்னு சொல்லி, ஆனால் இன்றைக்கி வந்து பஞ்சபூதங்கள் அது இல்லை, ஃபேங் அப்படின்னு ஒரு தியரி வந்துருச்சு, அந்த ஃபேங் 5 பூதம் தான் உலகத்தை ஆண்டிகிட்டு இருக்கு. ஃபேங் எஃப் ஆர் ஃபேஸ்புக், முதல் ஏ ஆப்பிள், 2வது ஏ அமேசான், 3வது என் நெட்ஃப்ளிக்ஸ், 5வது வந்து ஜி ஃபார் கூகுள். இந்த ஃபேஸ்புக்கிலேருந்து ஆப்பிள்லேருந்து அமேசான்லேருந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து கூகுள் வரைக்கும் இவற்றின் உதவி இல்லாமல், இவற்றை கடந்து உலகத்தில் ஒரு விஷயத்தை கூட நடத்த முடியாதுங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம வந்தாச்சு. இன்றைக்கி இப்போ அந்த 5 எதை நிர்ணயிக்கிறதோ அதை தான் நம்ம யோசிப்போம். எந்த திரைப்படம் பார்க்கணும், எதை விற்கணும், எதை வாங்கணும், எதை தேடணும், எப்படி தேடணும், அத்தனை விஷயத்தையும் இந்த 5க்குள்ளே இருக்குது. அப்போ அந்த 5க்குள்ளே நம்ம சிக்கி இருக்கும்போது நம் மரபு சார்ந்த உணவுகள் தொலைந்து போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நம்ம தேடி தேடி அந்த மரபு உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் நம்முடைய அடுத்த தலைமுறை சரியாக இருக்கும். 2012 அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒரு கான்ஃபரன்ஸ், உங்களை மாதிரி நானும் ஒரு பங்கேற்பாளனாக உட்காந்துருக்கேன்,
ஒரு அம்மா ஒரு பேராசிரியை வந்து ஒரு ஸ்லைடு போடுறாங்க. அந்த ஸ்லைடில் ஃபஸ்ட்டு ஸ்லைடை பார்த்ததுக்கப்புறம் என்னால் வந்து ஆடி போயிட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 400-500 கூட்டங்களாவது நான் பேசியிருப்பேன். அத்தனை கூட்டங்களிலும் அதை சொல்லாமல் இறங்குவதில்லை. அந்த அம்மா அந்த ஸ்லைடை போட்டு அவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து 45-50 வயதை ஒட்டியவங்க உட்காந்துருக்கோம், மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள், நோயிலிருந்து மீண்டவங்கன்னு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அவர்களை பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன், தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சீ தர் ஓன் சில்ட்ரன்ஸ் டெத் ஆன் தர் லைஃப் டைம் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்று. இன்றைக்கி 50 வயசில் 40 வயசில் இருக்கிறவங்க 65-70 வயசுக்கு நிச்சயமாக வந்துடுவோம். மாத்திரைகளோடும் மருந்துகளோடும் வந்துடலாம், இல்லை அதை அவற்றினோட பயத்தோடையே வந்துடலாம். 33 சராசரி ஆயுட்காலம் இருந்தது, இன்றைக்கி 68 வந்தாச்சு. நிச்சயமாக நாமும் 40களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் 70-80 வருவது உறுதி. ஆனால் இன்றைக்கு 20 வயசுலேயும் 25 வயசுலேயும் 15 வயசுலேயும் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே ஆயுட்காலத்தை பெறுவார்களா என்பதை இந்திய மருத்துவ அறிவியலே கேள்விக்குறியோடு பார்க்குது. காரணம் என்னென்னா, பெருகி வரக்கூடிய அந்த நான் கம்யூனிக்கபிள் டிசீஸுங்கிற சக்கரவியாதியும் இரத்த கொதிப்பும் புற்றுநோயும் மாரடைப்பும் ஒவ்வொரு வீட்டிலும் 3-4 பேர் வராங்க. 25-30 வயசில் சர்க்கரை வியாதி கதவை தட்டுகிறது என்றால் அது வரக்கூடாது என்கிற சிந்தனை உங்களுக்கு இருந்தால், இங்கே இருக்கிற அத்தனை குழந்தைகளும் சற்று எனக்கு இந்த வெள்ளை சர்க்கரை வேண்டாம், இனிப்பு பண்டங்கள் வேண்டாம், வெளிநாட்டு சாக்லேட்டுகள் வேண்டாம், பீஸா, பர்கர், நூடுல்ஸுங்கிற மாதிரி துரித உணவு, குப்பை உணவுகளோடு போய் நாம் சேர வேண்டாங்கிற சிந்தனையை குழந்தைகள் பெற வேண்டும். அச்சிந்தனையை வலியுறுத்தும் விதமாக பெற்றோர்கள் நடக்க முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம் அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக, சமூக பொறுப்புள்ள, ஆளுமை மிக்க மனிதர்களாக உருவாக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமை